ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாகர்கோயிலில் தேங்காயை வச்சு செய்யக்கூடிய தவணைப்பொடி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் என்னோடய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முழு தேங்காயை துருவி வச்சுக்கோங்க கொத்தமல்லி இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை உங்கள் கைப்பிடி அளவு நிறையவே எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு இரநூறு கிராம் அளவில் எடுத்துக்கோங்க கருப்பு உடைச்ச உளுந்து இரநூத்தம்பது கிராம் வெள்ளப்பூடு வந்து முப்பது பல் மிளகா வத்தல் முப்பது கல்லுப்பு பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி தூளாவும் சேர்த்துக்கலாம் புளி எலுமிச்சம்பழம் அளவு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தவணை பிடிக்கி என்னென்ன பொருளெலாம் உண்டோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணும் எல்லாமே நம்ம வறுக்கிறது செவந்து வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் இந்த பொருளெல்லாம் நல்லா வதக்குறோமோ அதோடய டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே வறுக்கணும் அப்போ தான் எல்லாமே கருகாமலும் இருக்கும் நல்லா செவந்தும் வருபடும் கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்த்தாதான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் ரெண்டையும் சேர்த்தே வதக்கிக்கலாம் பெருங்காயத்தை கட்டியாக இருக்கிறனால லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு அதை லைட்டாக சூடாக்கிக்கலாம் போது அதோட வெள்ளப்புடையும் புளியையும் மட்டும் சேர்த்து வ வதக்கிக்கணும் ஏன்னா வெள்ளைப்புண்டை தனியாக வதக்கினா அது கருகிரும் தேங்காய் பதமானது நம்ம தீயல் குழம்புக்கு எப்படி வைப்போமோ அந்த அளவு நல்லா வருபடணும் தீயை லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு முப்பது நிமிஷம் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் காஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது தேங்காயில் பண்ணுறதுனால இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காஞ்ச தேங்காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிடைக்காதவங்க நார்மல் தேங்காயும் யூஸ் பண்ணலாம் அப் வருபடறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அதை மட்டும் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் கவனிச்சிக்கணும் அதிகமாக தீயை கூட்டி வச்சு கறிக்கிறக்கூடாது இந்த தானப்பொடி இட்லி தோசை தயிர் சாதத்திற்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் இப்போது தேங்காய் நல்லா வருபட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆகிற அளவுக்கு பொடிக்கணும் பொடிக்கிறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரை நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் தண்ணி இருந்தால் த அதோடி தவணை பொடி அரைச்சோன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் தவணை பொடிக்கு நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வருத்தனால தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு ஊற்றி தாளிக்கணும் ஏ ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பிளாஸ்டிக் பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓ தேங்காய் வருத்திருக்கனால இந்த பொடி சீக்கிரம் கெட்டு போயிடுமோன்னு யாரும் வேண்டாம் இந்த தவணை பொடி செஞ்சு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்